ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பகவத்கீதா தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோன்னா, ஆத்மாவின் தன்மை என்ன, அதை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார். இனி அடுத்ததில் அடுத்த பார்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, புத்தி யோகா, புத்தியை பற்றி. நமக்கு புத்தி இருக்குது இல்லையா, அந்த புத்தி, அந்த அந்த புத்தியை வச்சு எப்படி யோகா அடைகிறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ நிறைய டிரான்ஸ்லேஷனில் வந்து அதை வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் சொல்கிறாங்க. எப்படின்னா, சுயநலம் இல்லாத ஒரு நிலை, அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. சுயநலம்னு அதை எடுக்க முடியாது. இதுக்கு டாப்பிக்கே வந்து புத்தி யோகா இந்த சாப்டர். இந்த புத்தி யோகான்னா, யோகான்னா என்ன, யோகான்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே நிலையில் இருக்கிறது. ஒன்று, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றதுக்கு பேர் தான் யோகா. புத்தி யோகான்னா இந்த புத்திக்கு தெரியும், இது ரெண்டும் ஒன்றுங்கிறது புத்திக்கு தெரியும், அவ்வளோதான், சிம்பிள். அதை வந்து பல 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 இது ஒரு இது படித்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது அது கம்ப்ளீட்டாக வேறு. இது வந்து எவ்வளோ படித்தாலும் இதை பற்றி புரிய முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய அதை மாற்றி தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ புத்தி யோகானா புத்தியில் அந்த யோகாவை உணர்வது, அவ்வளோதான். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த புத்தி யோகாவில் என்ன சொல்கிறாருன்னா, அதை டிரான்ஸ்லேஷன்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த புரிதலுடன் நீ வேலை பார்த்தியன்னா உனக்கு வந்து கர்மா ஒட்டாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தி யோகாவில் இருந்துட்டு வேலை பார்த்தாச்சுன்னா அது அப்படி கிடையாது. புரிதல் வந்து வேற, புரிதல் வந்து புத்தி கிடையாது. முதல்ல புரிதல் வந்து நமக்கு புரியுதுன்னா என்னது, என்ன புரியுது, இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டுங்கிறது நமக்கு புரியுது, அந்த புரிதலையாக சொல்கிறாரு. இல்லை, இந்த நிலையில் இருந்து நீ வந்து உனக்கு வேலையை செய்தியன்னா அது வந்து ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ், சின்ன டிஃப்ரென்ஸ், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வேறு டாபிக். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். புத்தி யோகாவில் இந்த புத்தி வந்து யோக நிலையில் இருக்கும்போது நீ வேலை பார்த்தியன்னா கர்மா உன்னை அண்டாது, அதுதான் அதுக்கு ஆக்சுவல் மீனிங். ஏன் அண்டாது, ஏன் அண்டாதுன்னா, புத்திக்கு நம்மளுடைய புத்திக்கு நமக்கு தெரிய வரும்போது நாம் யார் என்பதை உணரும்போது அந்த நிலையிலிருந்து பண்ணக்கூடிய என்ன வேலையுமே கர்மாவை சேர்க்காது. ஏன் சேர்க்காதுன்னா, இந்த கர்மா எங்கே போய் சேருது, நல்லதும் கெட்டதும் மனசில் தான் வந்து ஒட்டுது அப்படித்தானே. இந்த மனசு அந்த இடத்துல வேலை பார்க்காது, அந்த யோக நிலையில் மனம் வந்து வேலை பார்க்காது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிலையிலிருந்து நீ வேலை பார்த்தீன்னா கர்மா ஒட்டாது, இதுதான் அதுக்கு ஆக்சுவல் மீனிங். டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேறு மாதிரி அவங்க எழுதியிருக்கக்கூடியது. இந்த புரிதலுடன், இந்த புத்தி யோகாவை பற்றி நீ புரிஞ்சிட்டு நீ வேலை பார்த்தீங்கன்னா கர்மா ஓட்டாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன, எப்படி நம்ம புரிதலை வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தாலும் கர்மா ஓட்டத்தான் செய்யும். ஸோ இது வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நிலையிலேருந்து நீ வேலை பார்க்கும்போது கெடுதல் உனக்கு வராது, சின்ன முயற்சி கூட உனக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லேருந்து உன்னை காப்பாற்றும், அந்த மாதிரிலாம் எழுதுகிறாரு. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது அவங்களுடைய புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இது வந்து அந்த புத்தி யோகாவோட டெஃபினிஷன் முதல்ல கொடுக்குறாரு கிருஷ்ணர், இதுதான் புத்தி யோகா. அடுத்தது இது வந்து இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு, இந்த நிலையை அடையாதவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மற்றவங்க வந்து இந்த புத்தி வந்து பல 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 விதமாக வந்து பிரிஞ்சிருக்குது. எப்படி இருக்குதுன்னா, குறைவான புரிதல் உள்ளவங்க
அவங்க வந்து எதுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி போகிறாங்கன்னா, வேதங்களில் உள்ள இந்த சுவையான வார்த்தைகள், அதை அப்படியே சொல்லியிருக்கிற சுவையான வார்த்தைகள் இருக்குது நிறைய வேதத்தில். எந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்னா, ஒரு என்ன சொல்கிறது, உயர்ந்த வேறு நிலைக்கு போகக்கூடிய மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, வேறு லோகங்களுக்கு போகக்கூடியது மாதிரி பலனை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் வேதத்தை பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தவிர வேதத்தில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் என்ன பெருசாக பார்க்குறாங்கன்னா, அந்த வேதங்களில் உள்ள என்னதெல்லாம் புலன்களை சந்தோஷப்படுத்துமோ அந்த விஷயங்களை பார்க்குறாங்க. ஒன்று, புலன்கள். இந்த ரிச்சுவலிஸ்டிக் செரிமனிஸ் ஃபார் அட்டைனிங் ஹை பர்த், உயர்ந்த பிறப்பு அடைவதற்காக இந்த பல பூஜை புனஸ்காரங்கள் உண்டு இல்லையா, அதை அந்த ஏரியா, அது ஒன்று. அடுத்தது நல்ல காசு பணம். அடுத்தது சென்சுவல் என்ஜாய்மெண்ட், சென்சுவல்னு புலன்களுக்கு உள்ள இன்பங்கள், அது. எலிவேஷன் டு ஹெவன்லி பிளானட்ஸ், அதாவது வேறு கிரகங்களுக்கு போகிறதுக்காக. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து வேதங்களில் உள்ள இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க மைண்டு வந்து உலகத்தில் உள்ள சுகங்களையும் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கு பின்னாடி அவங்க போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த கடவுளை அடையணும் அந்த எண்ணம் உதிப்பதில்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம், கடவுளே எனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்குறோம், இது எல்லாமே இதில் கவர்ட் ஆயிரும், எல்லாமே இதில் கவர்ட் ஆயிரும். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, வேதங்களில் உள்ள இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது, அந்த ஏரியாவை மட்டும் பிடிச்சிட்ருக்கிறாங்க. யார் யார் பிடிச்சிட்ருக்கிறா? குறைவான புத்தி உள்ளவர்கள். இப்போ மதங்கள்னு பார்த்தாச்சுன்னா, நான் எந்த மதத்துக்கு எதிரானவன் அந்த மாதிரிலாம் கிடையாது, சரியா? எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மதமும் கடவுளை பற்றி, ஒரே கடவுளை பற்றி தான் சொல்லுது. ஆனால் மதங்களில் கடவுள் இருக்கிறாரா? இல்லை. மதங்களில் கடவுள் இல்லை. கோவில் இருக்கலாம், கோவில் இருக்கலாம், உள்ள சாமி சிலை இருக்கலாம், கிறிஸ்டியன் கோவில்லையா இருக்க, சர்ச்சிலையாக இருக்கலாம், என்னவா இருக்கட்டும், கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் வசிக்கிறதில்லை. இது வந்து பைபிள். கோவிலுக்குள்ளால் கடவுள் இல்லை. அது ஏன் இல்லைன்னா, இது எல்லாமே ஏதாவது பலன் தருமா? நம்ம இப்போ பூஜை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம், பலன் உண்டா? கண்டிப்பாக உண்டு. எந்த மாதிரி பலன்? நமக்கு வந்து இந்த நம்மளுடைய இச்சைகளுக்காக, நம்மளுடைய ஆசைகளுக்காக நம்ம பண்ணுறோம். சாமியை வந்து தூக்கி வச்சு மாலையெல்லாம் போட்டு எடுத்து பண்ணுறோம், என்ன நடக்குது? சாமிக்கு தான் நடக்குமா? நடக்காது. சாமி அது சாமி தான், நம்முடைய மனம் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படும், அவ்வளோதான். கடவுளுக்கும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த சம்மந்தமும் கிடையாது. கடவுளுக்கு பேரில் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், அவ்வளோதான். இப்போது கடவுளுக்கு பேரை சொல்லி ஒரு ஆள் வந்து கோயிலில் போய் இப்படி 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 எல்லாம் பண்ணுறாங்க, என்ன ஒரு ஆள் கடவுளுக்கு பேரை சொல்லி ஒரு பிராண்டி ஷாப்பில் போய் நல்லா குடிக்கிறாருன்னு வைங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆ, ரெண்டும் ஒன்றா? மைண்டு லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எண்ணம், ரெண்டுமே எண்ணம். ஒருத்தன் கடவுளுக்கு பேரை சொல்லி குடிக்கிறான், இன்னொருத்தன் கடவுளுக்கு பேரை சொல்லி
கடவுளுக்கு ஏதோ பண்ணுறான், அதாவது சாமிக்கு ஏதோ பண்ணுறான், ரெண்டுமே எண்ணம், அவ்வளோதான். ஸோ இது வந்து கடவுளுக்கு பண்ணுறது கிடையாது, ஆனால் அதுக்கு பலன்கள் உண்டு. சரியா? பலன்கள் வந்து மைண்டில் தான் இருக்கும், நம்மளுடைய மனம், நம்ம வந்து இப்படி பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தது இந்த மைண்டில் வந்து அது கர்மாவாக போய் சேரும். ஸோ இந்த வேதங்கள் வந்து மூன்று விதமான மெட்டீரியல் நேச்சர், அதாவது தன்மைகளை குறித்து பேசுது. என்னதெல்லாம்? சாத்வி, சத்வா, ராஜா, ஸ்தமாஸ்ன்னு சொல்லுவோம், சாத்வீகம் அந்த மாதிரி நல்லா சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மூன்று விதமான உலகத்தினால் உருவாக்கப்பட்ட தன்மைகளை குறித்து பேசுது. இந்த மூணு நிலையில் இருந்தும் நீ மேலே வா. சாத்வீகம்னு சொல்கிறது ஒரு நல்ல குணம், சரியா? வேதங்கள் அதை பற்றி பேசுது. அர்ஜுனா, நீ அதிலிருந்து கூட நீ வெளியில் வா, நீ மேலே வான்னு சொல்கிறாரு. ஏன் மேலே வான்னு சொல்கிறாரு? இந்த நல்லது கெட்டது என்ன சொல்கிறது, நான் உயர்ந்தவன், நான் வந்து புனிதமானவன், இதெல்லாம் தலைக்கு கோளாறு உள்ளவங்க சொல்கிறது. ஒருத்தன் நான் புனிதமானவன் என்று சொல்கிறான்னா அவன் அப்படியே சிற்பகலத்தை அடிக்கலாம் போல தோணும் எனக்கெல்லாம். அப்படியெல்லாம் கிடையாது, சரியா? இது மைண்டு. இந்த சில ஒரு வீடியோவில் ஏதோ பார்த்தேன், நான் புனிதமானவன், எனக்கு எனர்ஜி வந்து ரொம்ப சுத்தமானது, நான் வந்து மற்றவங்கள நான் தொட மாட்டேன், தொட்டாச்சுன்னா அவங்க எனர்ஜி எனக்கு ஒட்டிக்கிறோம், லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே தலைக்க உள்ளால் உள்ள அவங்களுடைய நினைப்பு, சரியா? ஸோ இந்த சாத்வீகம் நல்ல விஷயம், அதிலிருந்து கூட நீ வெளியில் வா அர்ஜுனா. ஏன்னா உண்மையான கடவுளை காண்பது என்பது இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தில் இல்லை. இதை வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது இந்த புனிதத்தன்மை அதெல்லாம் வந்து அப்படின்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? புனிதம், ஒரு ஆள் புனிதமானவன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களா, எங்கே அந்த புனிதத்தன்மை எங்கே இருக்குது? கையிலையா, காலிலையா, தலையிலையா, எங்கே? புனிதத்தன்மை வந்து இந்த மைண்டில், மைண்ட் இருக்குது இல்லையா, மைண்டில் தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அந்த நல்லதும் கெட்டதும் ரெண்டும் அது வந்து இந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த நல்லதும் கெட்டதும் அந்த ஆத்மா இருக்குது, நான் இருக்கிறேன், இந்த மைண்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மைண்டு விலகும்போது இந்த மைண்டு மொத்தமாக வந்து அதை ஜீரோ ஆகும்போது இந்த புனிதத்தன்மை எல்லா மனுஷனுக்குள்ளாலும் அதே புனிதத்தன்மை இருக்குது. ஸோ இந்த நல்ல சாத்வீகம் அது இதுன்னு எல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து மனம் சம்மந்தப்பட்டது, சரியா? அதில் இருந்து நீ மேலே வா. சரி, என்னொன்று தெரியணும், இந்த எல்லா ஆன்மீகமும், ஆன்மீகம் இருக்குது இல்லையா, பல பேர் இருக்காங்க, பல வழியில் சொல்லுவாங்க, இப்படி போகணும், அப்படி போகணும், அதை பண்ணு, இதை பண்ணு. எல்லா ஆன்மீகவாதியும், உண்மையான ஆன்மீகவாதி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்குள்ளால் கடவுளை தேடு, ஒரே வார்த்தை. மதங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இங்கே இருக்கிறார் வா. இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நார்மலாக உள்ள ஒரு ஸ்டெப்பு. இப்போ இந்த ஜனவரி வந்தாச்சுன்னா இந்த திருவிழா, மார்ச் வந்தாச்சுன்னா அந்த திருவிழா, டிசம்பர் வந்தாச்சுன்னா இந்த திருவிழா. இதுக்கு அந்த திருவிழாவுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது, ஜீரோ, சரியா? ஸோ அவங்க வந்து கடவுளுக்கு பேரை சொல்லி ஏதோ பண்ணுறாங்க. அது ஏதோ பண்ணியாச்சுன்னா அது வேஸ்ட்டா? வேஸ்ட்டு கிடையாது. ஒன்று, கடவுளை பற்றி யாருன்னு, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாத ஆட்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த கோயிலுக்கு போய் ஓ இப்படி ஏதோ ஒன்று இருக்குது கடவுள் அந்த மாதிரி அவங்க படிப்பாங்க. ஆனால் உண்மையான கடவுளை, உண்மையான எல்லா மதத்திலும் உள்ள உண்மையான கடவுளை அடையணுன்னா இந்த மாதிரி சைக்கிள்லேருந்து சுற்றிட்டு இருக்காத அர்ஜுனான்னு சொல்கிறார். புரியுது இல்லையா? அதை வச்சுக்கணும். அடுத்தது, இந்த டுவாலிட்டியிலிருந்து, டுவாலிட்டியில் நல்லது கெட்டது, என்ன சொல்கிறது, குளிர் இல்லைன்னா சூடு, டுவாலிட்டின்னு சொல்லுவோம்,
இப்படி ஒன்று இருந்ததுன்னா இங்கே ஒன்று இருக்கும். அந்த நிலையிலிருந்து நீ ஒன்றை வந்து வெளியில் எடுக்கப்பாரு. வெளியில் எடுத்துட்டு நீ வந்து இந்த மெட்டீரியல் கெயின், மெட்டீரியல் கெயின் என்ன, இந்த காசு, காசு சம்பாதிக்கிறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன உலகத்தில் வாழணுன்னா காசு வேணும். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம போவோம். ஒன்ஸ் சாப்பாடுக்கு தேவை, வீட்டுக்கு தேவை, அதுக்கு மேலே நல்ல வீடு கட்டணும், கார் வாங்கணும், மேலே 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 கூட்டிகிட்டே போவோம் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் இருந்து சுற்றாமல் நீ வெளியில் வா. வெளியில் வந்து நீ உனக்கு உண்மையான தன்மையில் இரு அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா? முதல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணர் சொன்னது பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்? எத்தனையோ சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போயிருந்துட்டு ஓகே நான் வந்து இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எத்தனை பேர் போயாச்சுன்னா உலகத்தில் என்ன நடக்கும்? முடியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க சர்க்கிளுக்குள்ளால அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் அந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் போகிறாங்க. ஆனால் அப்படி போகிறவங்களுக்கு எப்படி போகணும் அந்த கைடன்ஸை வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு கிருஷ்ணன். அடுத்தது ஒரு சின்ன குளம் இருக்குது, இல்லைன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறில் உள்ள தண்ணியை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். வந்து நம்ம குடிக்கலாம், அது எல்லாம் பண்ணலாம். அந்த சின்ன கிணறில் இருக்கக்கூடிய தண்ணி எந்த மாதிரியெல்லாம் உபயோகப்படுதோ அதை விட பல மடங்கு வந்து ஒரு பெரிய குளத்தில் உள்ள தண்ணி உபயோகப்படும் அப்படிதானே. அதே மாதிரி வேதங்களில் உள்ள என்னதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே நீ உன்னுடைய உண்மையான தன்மையை உணரும்போது வேதங்களில் என்னதெல்லாம் சொல்லியிருக்குதோ அது எல்லாமே வந்து நீ உணருவாய், இல்லைனா நீ அடைவாய். அதாவது வேதங்கள் இது ஒரு டைரக்ஷனில் போகுது. இது போயிட்டு கடைசியில் போய் சேர்றது அது கடவுளுக்கு கிட்ட தான் போய் சேருது. ஆனால் அந்த கடைசி ஸ்டெப்பை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த தேவையானது என்ன சொல்கிறது, பூஜை பண்ணணும், மந்திரம் ஓதணும், இந்த கோயிலுக்கு இதை பண்ணும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கடவுளுக்கு கிட்ட அது எல்லாம் எதுவுமே கொண்டு போகாது. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய உண்மையான தன்மையை உணரும்போது வேதங்களில் என்னதெல்லாம் சொல்லியிருக்குதோ அது எல்லாமே இதில் கவர்டு ஆயிரும். அதுக்கப்புறம் வேதங்களை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, உன்னுடைய கடமையை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு, இல்லைன்னா ரைட்ஸ் உண்டு. கடமையை செய்யலாம், ஆனால் பலனை எதிர்பார்க்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறாரு? இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? புத்தி யோகா. புத்தி உள்ளே இருக்கக்கூடியது, அதில் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன்னா இந்த நான் இருக்குது இல்லையா, இந்த நான் எல்லா மனுஷருக்கும் இருக்கக்கூடிய அந்த நான், அதுதான் வந்து தற்பெருமை. அப்படி அந்த ஆங்கிலேயும் போகுது, தற்பெருமை. நான் என்னுடைய பெருமை, தற்பெருமை, அது ஒரு டைரக்ஷனில் போகுது. அந்த நான் என்னை சுற்றி இருக்கக்கூடியது என்னுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னுடைய மமக்காரான்னு சொல்லுவாங்க. எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குது? இந்த நானை பேஸ் பண்ணியிருக்குது. இந்த புத்தி யோகாவில் இந்த புத்திக்கு தெரியுது நான் தான் பரமாத்மா அப்படின்னு தெரியுதுன்னா ஜீவாத்மா எங்கே இருக்குது? தெரியாது. அது எப்படி சொல்கிறது? நான்
பரமாத்மா என்று உணரும்போது ஜீவாத்மா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது. நான் ஜீவாத்மா என்று உணரும்போது பரமாத்மா எங்கே இருக்குன்னு கேட்டாச்சுன்னா தெரியாது. ஜீவாத்மா பரமாத்மாவை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா ரெண்டான்னு கேட்டாச்சுன்னா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஜீவாத்மா தன்னை உணராத தருணத்தில் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பலனை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அது ஏன் ரைட்ஸ் கிடையாது பலனை எதிர்பார்க்கறதுக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. என்ன, எனக்கு டியூட்டியை பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, ரைட்ஸ் உண்டு. ஓகே, நீ கடமையை பண்ணுன்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன கடமை இருக்குதோ அதை பண்ணு. ஆனால் என்ன நடக்கும் அதை வந்து எப்படி நாம் உணர்வோம், அது நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நான் எங்கேருந்து வந்தது முதல்ல? ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ இந்த ஆத்மாவை பற்றி நம்ம ரெண்டாவது சாப்டரில் பார்த்தோம். ஆத்மாவின் தன்மை, பரமாத்மா ஜீவாத்மா, அதையும் சொன்னேன். முதல்ல பரமாத்மா இருக்குது. பரமாத்மா வந்து ஒன்று, மொத்தமே ஒன்று தான். உலகம் பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒன்று. இந்த பரமாத்மா தன்னை நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குது. கேட்டுட்டு நான் தான் எல்லாம் தெரியுது, நான் தான் எல்லான்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது. இது பல பல ஆங்கிளில் எழுதியிருப்பாங்க. இதை என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன், எல்லாமே நான் தான், வேறு யாருமே இல்லை. அந்த நிலையிலிருந்து தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக தன்னுடைய உடம்பிலிருந்தே என்ன ஒன்று க்ரியேட் பண்ணுது, தன்னுடைய உடம்புலேருந்து என்ன ஒன்று க்ரியேட் பண்ணி அது வேற நான் வேற அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு டியூவாலிட்டி கான்செப்டை வந்து கொண்டு வருது. அது வேற நான் வேறன்னு சொல்லும்போது நான், அந்த நான் என்ற போதம் உருவாகுது. இந்த டுவாலிட்டி, அதாவது ரெண்டு அப்படின்னு சொல்லி உணர்றோம் இல்லையா, அந்த ரெண்டு எப்படி உணருதுன்னா, அதுக்கு அதை வந்து சில ஆங்கிளில் மாயான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா மாயோன், விஷ்ணு, அந்த கான்செப்ட். அதுக்கு பேர் தான், இது வந்து ஒன்று தான், ஒன்று வந்து ரெண்டாவது. எப்படி ரெண்டாவது? மாயா, மாயா மூலமாக ரெண்டாகுது. இந்த நான் பிரம்மா, நான் அகங்காரம்னு சொல்கிறது இல்லையா, அது பிரம்மா. விஷ்ணுங்கிறது வந்து மாயா. இது ரெண்டும் சிவன் அதுலேருந்து, அந்த கான்செப்ட்லேருந்து உருவாகுது. இது சிவபுராணாவில் உள்ள ஸ்டோரி. ரெண்டும் உருவாகுது. இப்போது ரெண்டும் உருவாயாச்சு. உருவாயிட்டு இப்போ இந்த நான் வந்து என்ன நினைக்கிறதுன்னா, சிவனும் நானும் ஒன்றா இல்லை வேற, நான் எப்படி உருவானேன், மாயா மூலமாக நான் உருவானேன். மாயா இல்லைன்னா இந்த நான் வந்து கிடையாது. இப்போ மாயா உருவாயாச்சு, நானும் உருவாயாச்சு. நான் வேற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, மற்ற எல்லாம் வேறங்கிறதும் எனக்கு தெரியுது. இந்த வேறன்னு தெரிகிறது, அதாவது என்னுடைய பாட் இல்லை மற்றது எல்லாமே. அந்த வெவ்வேறையாக இருக்கக்கூடிய பாட் என்னுடையது இல்லைங்கிறதுக்கு, அந்த மோசமான அறிவுக்கு பேர் தான் இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. இக்னோரன்ஸ்னால் அவ்வித்யா, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அது ஏன் இல்லை? அது வந்து மாயா, திரும்பவும் டெல்யூஷன். அதனால் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த நானை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு எல்லா ஜீவராசிகளும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாயா அழியும் போது, இல்லைன்னா ஒழுங்கான புத்தி வரும்போது, கடைசியில் திரும்ப போய் கடவுள்கிட்ட சேருவோம். இது வந்து ஒரு சைக்கிள்.
இந்த நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நல்லதும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும், அதுக்கு பேர் கர்மா. அதுக்கு பலன்களை வந்து இந்த நான் தான் அனுபவிக்கும். இது வந்து ஒரு சைக்கிள், சுற்றி 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 வந்து கடைசியில் கடவுள்கிட்ட போகும். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அது என்ன ஆங்கிளில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார்னா, இந்த போதத்தில் பரமாத்மா அந்த நிலையில் இருந்துட்டு நீ பண்ணும்போது, நீ கையை வச்சு நீ ஏதோ ஒன்று பண்ணுறியன்னா நீ ஜஸ்ட் அதை பண்ணுவே. ஆனால் பலனை எதிர்பார்ப்பது எது? மனம். அந்த மனதை ஒதுக்கிவை. பலன் வந்து எங்கே வரும்? இப்போ நான் வேலை பார்த்தாச்சுன்னா எனக்கு காசு வரும். ஓகே, அந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? பல விஷயங்கள் பண்ணுவேன். ஆனால் இந்த புத்தி யோகாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு இந்த மைண்ட் வந்து இருக்காது, இந்த மனம் வந்து நமக்கு ஒர்க்கார மாதிரி ஆகாது. ஸோ அதனால் அந்த நிலையில் இருந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணி நீ வந்து அவங்கள மாதிரியே இருக்கணும்னா, சிம்பிள், உனக்கு தேவையானது, உனக்கு டியூட்டின்னு இருக்கக்கூடியதை பண்ணு, பலனை நீ எதிர்பார்க்காத. இது கண்டினியூஸாக பண்ணணும். நம்மளால் எல்லாராலையும் முடியுமா? முடியாது. ஸோ நீ தான் வந்து உன்னுடைய, இப்போ நம்ம ஒரு காரியங்கள், நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், அந்த விஷயத்தை பண்ணி ஒரு பலன் வருது. அந்த காரியத்தை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம்லாம், நான் அதை பண்ணினேன் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. நான் இதை பண்ணினதுனால எனக்கு வந்து இது கிடச்சிது, இது நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த எண்ணத்தை விடு, நீ தான் அதை பண்ணினங்கிற எண்ணத்தை விடு. அது எதுக்கு சொல்கிறாரு? இந்த நான் 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 நமக்கு உள்ளால் எல்லாருக்குள்ளாலையும் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸ்ட்ராங் ஆகிறது நல்லதா? ஆன்மீகம் அந்த லைனில் இந்த நான் அழிகிறதுக்காக தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு கோவில் திருவிழாவில் இப்போ நம்ம பார்த்தாச்சுன்னா, கோவில் திருவிழா நடக்குது, நம்ம யாரோ ஒரு பெரிய ஆள் காசு கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, அவருக்கு பேரை கொட்டை கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாங்க, இவர் வந்து இது பண்ணார், கோவிலில் வந்து அவருக்கு பேரை எழுதி கல்லெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அவருடைய நான் வந்து பலமாகுமா வீக்காகுமா? பலமாகும். ஆ, இவர் வந்து இவர் பெரிய மனுஷன், இவர் இது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த நான் பலமாகும். பலமாக ஆயாச்சுன்னா என்ன நடக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியில் இந்த நானை வந்து விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் நம்ம இறந்து தான் போகிறோம். என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, ஆ இவர் வந்து ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்வார், அதெல்லாம் சும்மா, சரியா? அதிலெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கொடுக்காதுங்க. உயிரோடு இருக்கும்போது தேவையானதை நம்ம பண்ணணும். ஒருத்தர் வாழ்ந்தார், இறந்தார், ஓகே, கொஞ்ச நாள் ஆட்கள் யோசிப்பாங்க அவரை பற்றி, ஓகே 10 வருஷம், 100 வருஷம், 200, அலெக்சாண்டர் வாழ்ந்தார், ஓகே, அவர் பெரிய மனுஷர், எல்லாம் ஓகே, பல இடங்களாக அவர் வந்து படையெடுத்தார், எல்லாம் ஓகே. இப்போது எத்தனை பேர் அலெக்சாண்டர் பற்றி யோசிக்கிறோம்? நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கக்கூடியது அவருடைய பிம்பத்தை. அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை வந்து இப்போ உள்ளது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நீ தான் காரணக்கர்த்தா என்று நினைக்காத. ஸோ அப்படி நினைக்காமல் பண்ணியாச்சுன்னா, அந்த புத்தியோகாவில் இருக்கக்கூடியவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அதே நிலையிலேருந்து நம்மளும் ஆப்ரேட் ஆகிட்டுருப்போம். நமக்கு போதம் வந்து ஜீவாத்மா தான், புத்தியோகாவில் இருக்கிறவங்க பரமாத்மா நிலை, அது வேற. ஆனாலும் இந்த நான் தான் பண்ணுறேன் அந்த எண்ணத்தை விட்டேன்னா
அவங்கள மாதிரியே நீயும் வந்து வரலாம். உனக்கு கடமையிலேருந்து மட்டும் விலகாதே. நல்லது வந்தாலும் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் ரெண்டையும் சரிசமமாக எடுத்து அதுக்கு மேலே உனக்கு பாசத்தை கொண்டு வைக்காதன்னு சொல்கிறார். அட்டாச்மெண்ட், அந்த வெற்றி வந்தால் நம்ம வெற்றி வந்தாச்சுன்னா சந்தோஷப்படுவோம், தோல்வி வந்தாச்சுன்னா கஷ்டப்படுவோம், அது நார்மல். என்ன சொல்கிறாருன்னா, வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பரவாயில்ல, உனக்குன்னு தெரிஞ்ச உன்னுடைய கடமையை நீ செய், அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணு. அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் யோகா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ ரெண்டு ஆங்கிளில் இதை பார்க்கலாம். ஒன்று வந்து இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாரு, உனக்கு கடமையை பண்ணு, அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணு, எல்லாம் ஓகே. கடைசி லைனில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் யோகா. ஸோ இதை அப்படியே மாற்றி யோசிங்க. எப்படின்னா, இப்போ நான் வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன், எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் சரிசமமாக எல்லாத்தையும் எடுத்து அப்படி இருந்துகிட்ருக்கிறேன். நான் ஜீவாத்மாவா பரமாத்மாவா? ஜீவாத்மா தான். அப்போ கிருஷ்ணர் சொன்னது தப்பா? இல்லை, டிரான்ஸ்லேஷன் தப்பு. நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோன்னா, இப்படி இப்படியெல்லாம் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து யோக நிலையை அடைஞ்சிருவோம். அதனால் நிறைய பேர் நல்ல மப்பு மந்தாரமாக நிறைய பேர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, நான் வந்து கோயிலுக்கு போயிருக்கிறேன், இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப புனிதமானவன், ஸோ அதனால் நான் வந்து யோக நிலையை அடைஞ்சேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணர் வந்து இந்த சாப்டரில் யோக நிலையை பற்றி சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்படி 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 எல்லாம் இருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சாப்டர். அதை எக்ஸ்பிளனேஷன் அது மாற்றில அது ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆட்கள் வந்து அந்த யோக நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்படி 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 இப்படியெல்லாம் இருப்பாங்க, நீ பண்ணலாம். அந்த நிலையில் இருந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. புரியுது இல்லையா? இந்த நிலையில் இருந்தாச்சுன்னா இப்படி இப்படி இருக்கும், உனக்கு வந்து இப்படி இப்படி இருக்கும், அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ அடுத்தது, டிவைன் நாலெட்ஜில் நீ வந்து தஞ்சம் புகுந்துக்கோன்னு சொல்கிறாரு. டிவைன் நாலெட்ஜில் தஞ்சம் புகுந்துக்கோன்னா என்ன? அறிவு நமக்கு தெரியும், நம்ம படித்து வரக்கூடிய அறிவு. டிவைன் நாலெட்ஜுன்னா கடவுளுக்கு கிட்டேருந்து வரக்கூடிய அறிவு, அந்த அறிவில் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்னதெல்லாம் பலன் தருமோ, பலன் உலக ரீதியாக என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணியாச்சுன்னா பலன் நமக்கு கிடைக்குமோ அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வை. அதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாதது. உலக ரீதியாக பைபிள் இதில் ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய வசதி என்னால் சொல்ல முடியும். இந்த உலக ரீதியாக எக்லேஷியஸ் பைபிளில் ஒரு சாப்டர் உண்டு, கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்கன்னா அதை வாசித்து பாருங்கள், எல்லாம் மாயை மாயைன்னு வரும். இந்த உலக ரீதியாக உள்ளதில் என்னதெல்லாம் உனக்கு பலன் இருக்குதோ அது எல்லாத்தையும் மாற்றி வை, மாற்றி வச்சுட்டு கடவுளை தேடு. இந்த உலகத்தில் வரக்கூடிய நன்மைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா அவங்க பண்ணக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் பலனாட்டு. அந்த பலன் வந்து வேஸ்ட். அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு மனுஷனால் நல்லதும் கெட்டதையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆட்களுக்கு இந்த நிலையில் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா,
அந்த நல்ல கர்மா மோசமான கர்மான்னு இருக்குது இல்லையா, வாழ்க்கையில் வரக்கூடியது, அது ரெண்டையுமே இதே வாழ்க்கையிலேயே இதே ஜென்மத்திலேயே ரெண்டையுமே அழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டையுமே அழிக்கலாம்னா நல்ல கர்மா நல்லது அப்படித்தானே, மோசமான கர்மா கெட்டது நமக்கு தெரியும், நல்ல கர்மா நல்லது அப்படித்தானே, நல்ல கர்மா நல்லது. இப்போ நான் ஒரு ஆளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன், நல்ல கர்மா அது, எனக்கு நல்ல கர்மா அது என்கிட்ட இருக்கும் அப்படித்தானே. அந்த கர்மாவை இந்த வாழ்க்கையிலேயே இந்த ஜென்மத்திலேயே அழிக்கலாம்னு சொல்கிறாரு. அது எதுக்கு அழிக்கணும், அழிக்க வேண்டிய அவசியம் உண்டா? நல்ல கர்மாவை உண்டு. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஆன்மீகம் வேற மதம் வேற. மதங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்குதுன்னா அல்டிமேட்டாட்டு கடவுள் தான். ஆனால் அந்த மதங்கள் வந்து சொல்லக்கூடியது, நீ நல்ல விஷயத்த பண்ணியாச்சுன்னா உனக்கு நல்லது கிடைக்கும். எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கலாம், போயிட்டே இருக்கும். ஆன்மீகம் என்பது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல, ஒரே பாயிண்ட், நீ யார் அதை உணர்ந்துக்கொள். கெட்டது இருந்ததுன்னாலும் நீ யார் என்பதை உணர முடியாது, நல்லது இருந்தாலும் நீ யார் என்பதை உணர முடியாது. அது எப்படி நல்லது இருந்தாலும் நீ யார் என்பதை உணர முடியாது? நல்லது நல்ல கர்மா இருந்தாச்சுன்னா கூட ரெண்டு மார்க், அந்த கான்செப்ட் கிடையாது. சிவபெருமான் கண்ணை மூடிட்டு இருப்பார், தேவையானவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பார், அவங்கவுங்க பண்ணக்கூடியது மாதிரி. இது ஏன்னா நம்ம நல்லவனோ கெட்டவனோ அது வேறு, நமக்குள்ளது நமக்கு கிடைக்கும். மோசமாக இருக்கிறவங்களுக்கும் கடவுள் கொடுப்பார். இந்த நல்லதும் கெட்டதும் தங்கி இருப்பது நம்மளுடைய மனதில், பாவம் புண்ணியங்கள் தங்கி இருப்பது நம்முடைய மனசில். இந்த மனசு இருக்கிறது வரைக்கும் கடவுளை உணர முடியாது. நான் பாவி அப்படின்னு நினச்சாச்சுனாலும் கடவுளை உணர முடியாது. நான் புண்ணியவாளன் இல்லைன்னா புண்ணியவான் அப்படின்னு நினச்சாலும் கடவுளை உணர முடியாது. பாவம் புண்ணியம் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி அங்கே ஒரு சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் நான் யார், அதை மூட்டை கட்டி வைக்கும் போதே மனம் வந்து மூட்டை கட்டி வச்சாச்சுன்னு அர்த்தம். மனதை கொண்டுட்டு கடவுளுக்கு கிட்ட போக முடியாது, மனசை எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது இப்போ எனக்கு ஒய்ஃப், எனக்கு அம்மா அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் இப்படியே இருக்கிறாங்க, ஓகே நான் வந்து இவங்களை எல்லாத்தையும் பக்கத்தில் பிடிச்சி வச்சுட்டு நான் இன்றைக்கி கடவுளுக்கு கிட்ட போய் நான் இவங்களுக்கு ஏதோ, அந்த நிலை வந்து வேறு. கடவுளை உணரும் நிலை அந்த நிலையில் இருக்கும்போது இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன் ஏன் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க? நானே இருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் உணர்றீங்கன்னா நீங்களே இருக்க மாட்டீங்க, கடவுள் தான் இருப்பார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எப்படி இவங்க மாமா மச்சான், ஸோ அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீ வந்து இந்த நிலையை அடைவதற்கு நீ முயற்சி பண்ணு அர்ஜுனன்ற சொல்கிறார். புத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய பலன்கள் இருக்குது இல்லையா, அந்த பலன்களுக்கு மேலே உள்ள பற்றுதலை விட்டுட்டு, அந்த பற்றுதல் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது சம்சாரான்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிறப்பு இறப்பு அந்த சைக்கிள், அந்த பற்று, அந்த பற்று தான் வந்து இந்த சம்சாரத்துக்கே காரணம். சரியா, சம்சாரா அதுக்கு காரணம், ஏன்னா பிறக்கிறது இறக்கிறது அதை விடதுக்கு முடியாது. ஸோ அந்த பற்றை விட்டுட்டு நீ வந்து இதே ஆங்கிளில் நீ போ அர்ஜுனான்னு சொல்கிறாரு. இதில் இந்த வழியில் நீ போன்னு என்ன,
இந்த கவலை இல்லாமல் கஷ்டப்படாமல் நீ வந்து கடவுள்கிட்ட போகலாம். உன்னுடைய இந்த புத்தி இருக்குது இல்லையா, நமக்கு புத்தி, இந்த மாயாவை தாண்டும்போது, மாயையை தாண்டும்போது அப்போ வந்து உனக்கு என்ன நடக்கும்னா, நீ இதுவரைக்கும் கேட்டது, இனி கேட்க போகிறது, இந்த இதில் உள்ளது எல்லாமே தாண்டி நீ இன்னொரு இடத்துக்கு நீ போவ. நமக்கு புத்திக்கு தெரிஞ்சது எல்லாமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் வந்து உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அந்த நிலை எப்படி இருக்கும். அது எல்லாமே வேஸ்ட், எல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வேஸ்ட். இந்த வேர்டை மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இந்த புத்தி இருக்குது இல்லையா, அந்த புத்தி மாயாவை, மாய நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு போகும்போது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வேஸ்டாக இருக்கும். நான் சொன்னது மாதிரியே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது, நான் எவ்வளவு சொன்னாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலையை புத்தி வந்து அடையும். அந்த நிலையை அடையிறதுக்கு அந்த புத்தி இருக்குது இல்லையா, மெயினாக திரும்பவும் அதை சொல்கிறாரு, வேதங்களில் உள்ள பலன்களை தரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கடவுள் தன்மை இல்லைன்னா கடவுள் நிலை, பரமாத்மா நிலை, அந்த நிலையை அடையிறதுக்கு நீ வந்து முன்பாக நீ போனியன்னா நீ வந்து அந்த பெர்ஃபெக்ட் யோகாவை நீ அடைவாய், பெர்ஃபெக்டான யோக நிலையை நீ அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு கண்டினியூஷன் பார்க்கலாம். நன்றி.